நண்ப ரவிச்சந்திரனுடைய பேச்சை கேட்டே அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அவர் அறியாமலே நம்ம பாஜக அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. இல்ல இல்ல, உங்க பேச்சுல இருந்து நான் சொல்றேங்க ஐயா, நான் துக்ளக் வாசகன் ஐயா, என்ன அரசியல் விமர்சகர்னு கூப்பிடுறாங்க, நான் துக்ளக் வாசகன், அதுக்கான நிலைமையை ஒழுங்கா செய்யறேன். அவர் பேசட்டும். என்னங்க ஐயா, ஒரு வாக்கியம் பேசக்குள்ள ஏன் இப்படி பதறீங்க? உங்களுடைய பேச்சை பத்தி என்னுடைய மதிப்பீடு சொல்றீங்க நீங்க, அப்புறம் மறுக்க உங்க வாய்ப்பு வரும்போது. ஆகவே ஒரு பாஜக ஆதரவாளராக அந்த அரசியல் விமர்சகர் பேசினார். அதுல நீங்க கூர்ந்து கவனிக்கணும், வருவது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மோடி தலைமையிலே பாஜக ஆட்சி, மக்கள் அந்த ஆட்சியை பத்தியில மதிப்பீடு பண்ணி வாக்களிக்க போறாங்க. வாக்கு அளிக்கணும் ஒரு நியாயமான அரசியல் என்றால். அந்த 10 ஆண்டு ஆட்சி, மோடி ஆட்சி, சூப்பர் ஆட்சி, அடேங்கா இப்படி ஒரு ஆட்சியை இந்தியா இதுவரையும் கண்டதே இல்லையா? ஆகவே பாஜக தான் ஜெயிக்கும். இந்த எதிர்கட்சிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த எதிர்கட்சிகளால் ஜெயிக்க முடியாதுன்னு அவர் பேசல, கவனிங்க, அதுக்கு சொல்ல வர்றேன். அவர் பாவம் கிடந்து ஸ்டாலின் சொன்னா அவர் கேட்பாரா, இவர் கேட்பாரா, இவங்களுக்குள்ள என்ன முரண்பாடு, பஞ்சாப் பாரு, டெல்லியை பாரு. சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தான் இந்த பலூனை ஊதி விட்டாங்க, அப்படியே கையில புடிச்சிருக்காங்க. அது அபத்தமான வாதம். இப்ப பாருங்க, 10 ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி பற்றிய மதிப்பீடால அந்த தேர்தல் இருக்கணும், இருக்க போகுதுங்கிறேன் நானு. அதுல கண்டிப்பாக ஒரு அம்சமாக பாஜகவின் மதவெறி வரும், அரசியல் வரும். எங்க முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான பரப்புரைகளை இன்றைக்கு வரைக்கும், அன்று முதல் இன்று வரை பாஜக தலைவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சங் பரிவாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு தாக்குதல்கள், இந்த மாட்டுக்கறி விவகாரத்துல எவ்வளவு தாக்குதல்கள், ஹிஜாப் விவகாரத்துல எவ்வளவு தாக்குதல்கள், இவ்வளவுலாம், இதெல்லாம் அரசியல் கிடையாது, இதெல்லாம் யதார்த்தம் இல்லையா, உண்மை இல்லையா, நடப்பு இல்லையா, ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அப்படி என்று அவர் பேசுறாரு. அது அவருடைய உரிமை, ஆனா அது யதார்த்தத்துக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை. நான் சொல்லுவது, இது ஒரு பக்கம் இருக்க, அடிப்படையான 3 கூறுகள் இருக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு. பாட்னாவில் போய் இந்த எதிர்கட்சிகள் மத்தியிலே ஒற்றுமையை உருவாக்க, இருக்கக்கூடிய சில வேறுபாடுகளையும் கலைஞறி, அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு, அந்த அனுபவங்களை இவர் சுட்டி காண்பிப்பார். என்ன, இந்த 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே ஏழை மக்கள் படுகிற அவதி, மிக மிக மோசமான நிலையில் பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது, விலைவாசி உயர்வு, ஒரே உதாரணம் சமையல் எரிவாயு விலை, அன்னைக்கு 400 ரூபா இருந்துச்சு உங்க ஆட்சிக்கு வரும்போது மோடி, 10 ஆண்டுகள்ல இப்ப 9 ஆண்டுகள்லயே 1200 ரூபாய தொடப்போகுது, 3 மடங்கு. அப்ப அடுப்பு எரிவதற்கு பதிலாக மக்களின் வயிறு எரியுது, இது இந்தியா முழுக்க இருக்கு. அப்ப இந்த இதுதான் ஏன் பாட்னாவில் இந்த ஒற்றுமை? ஐயா நிதிஷ்குமார் நம்மள, ஒரு கேள்வி சார், ஒரு கேள்வி என்னன்னா, இடதுசாரிகள் மிக கடுமையாக பாஜக அரசை விமர்சிப்பது, அது அதன் செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. மம்தா பானர்ஜி அவர்களும் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த இரு துருவங்களையும் இணைக்கிற இணைப்பு சக்தியா திமுகவால இருக்க முடியுமா, முதல்வரால இருக்க முடியுமான்றதுதானே ரவிச்சந்திரன் எழுப்பின சந்தேகம். இல்ல, இருக்க முடியும். காரணம், இந்த சூழல் வெறுமனா அவருடைய ஆளுமையினால மட்டும் இந்த ஒற்றுமையை உருவாக்க முடியாதுங்க. அதுக்குதான் நான் மெயின் பாயிண்டா வர்றேன். நீ விவாதம் போற எப்படி பண்றீங்க? ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவருக்கு ஒரு ஆளுமை இருக்கு, அதை பத்தி ஷியாம் சார் நல்லா சொல்லிட்டார். அது மட்டும் அல்லங்கிறேன் நானு, வாழ்க்கை யதார்த்தம் இன்றைய சூழலை சொல்றேன். அது இவ்வளவு பேரையும் இணைக்குது, மக்களை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க, பொருளாதார ரீதியா பொதுத்துறைகளை பூரா வித்துக்கிட்டு இருக்காங்க அநியாயமாக. வளர்ச்சி யாருக்கு? ஒரு அதானிக்கு. அதுவும் முறையான வளர்ச்சி அல்ல என்று ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கை காமிச்சு தலைகுப்புற விழுந்து கிடக்கிறாரு. அதானிக்கு மோடிக்கு உள்ள உறவு பத்தி நாடாளுமன்றத்துல கேட்டா பதவி பறிக்கப்படுது ராகுல் காந்தி. அப்ப இதெல்லாம் என்ன பிரச்சனையை உருவாக்கு? அதுக்குதான் சொல்றேன், முதல் பாயிண்ட் பொருளாதாரம், ரெண்டாவது மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, எல்லாருக்கும் ஆபத்து. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என்ன இப்ப எதுக்குங்க ஆம் ஆத்மி கட்சிக்காரரு கேஜ்ரிவால் கிளம்புனாரு? இது வரைக்கும் அவர் என்ன பேசி வந்தாரு? நான் ஒண்ணும் மறுக்கல, பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு, இதுதான் நிலைப்பாடு இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு? பாஜகவுக்கு எதிராக திரளுகிற கட்சிகளுக்குள் அந்த அந்த வரிசையிலே நானும் வந்து நிப்பையான்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றாரு. அவ்வளவு முதலமைச்சர் பார்த்துட்டு வர்றாரு. காரணம், டெல்லி அனுபவம்.
ஊழலை விட பாசிசம் தான் மோசமானது எங்க அனுபவத்தில் இருந்து உணர்ந்து கொண்டோன்றார் கெஜ்ரிவால். அதையும் காலி பண்றாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது நீ செஞ்சது தப்புங்குது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, ஒரு அவசர சட்டம் போட்டு உச்ச நீதிமன்றத்தை காலி பண்ணுது. அதை விட கொடுமை இன்றைக்கு இந்த இவ்வளவு கட்சிகள் ஏன் சேர்றாங்க? நேற்று வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் என்று ஒரு மாநிலம் இருந்துச்சு, மறந்துடக்கூடாது. அந்த மாநிலமே இன்னைக்கு இல்ல, ரெண்டு யூனியன் பிரதேசங்களை ஒட்டாச்சு நொறுக்கிட்டாங்க. அங்க என்ன நடந்துருக்குன்னு தெரியல. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குது? ஒன்னும் எவ்வளவு பெரிய கொடுமை பத்தி எரியுது, அவர் கவலைப்படாம இருக்காரு பிரதம மந்திரி. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் மாநில உரிமைக்காவது கவர்னரை விட்டு என்னென்ன விளையாட்டு தமிழ்நாட்டுல, கேரளாவில், மேற்கு வங்கத்துல, தெலுங்கானாவில்?